ஸோ நீங்கள் இந்த இயர் 2022-2023 ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வாய்ஸ் ஆஃப் விகேவி, நான் உங்கள் விஷால்குமார். ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இப்போ தான் 2022-2023 ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நம்மளோட சேனல் பற்றினா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இயர் 2022-2023 ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, அதாவது அட்டமஸ் அல்லது அஃபிலேட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் சப்மிஷன் தான் என்ன சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த டாக்குமெண்ட் சப்மிஷன்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் சப்மிஷன் வந்து உங்களுக்கு மெயினாக என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th மார்க் ஷீட் கேட்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th, 11th, 12th கொடுத்த மார்க் வந்து எல்லாமே கரெக்டாக வேலிடிட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக உங்களோட மார்க் ஷீட் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொடுத்த மார்க்கும் உங்கள் டாக்குமெண்ட்டில் இருக்க மார்க்கும் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து 1 or 2 weeks திரும்ப எல்லாமே கொடுத்துருவாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய காலேஜில் வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இண்டக்ஷன் ப்ரோக்ராம் என்ன சொல்லி நிறைய பேர் டவுட் இருந்துச்சு, நம்ம நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம் என்னன்னு சொல்லி. ஸோ அப்படி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த காலேஜஸ் தான் உங்களுக்கான மார்க் ஷீட் அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வெரிஃபை பண்ணி 2 weeks கொடுத்துருவாங்க. அதில் நவம்பர் 11 உங்களுக்கு கொடுத்துருவாங்க கையில். ஸோ காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து இன்னும் ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ வந்து கம்ப்ளீட் ஆனவொடனே உங்களுக்கான காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ தான் இந்த ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் அப்போ சப்மிட் பண்ணாலே போதும். பட் இன்றைக்கி நிறைய காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சூஸ் பண்ண காலேஜஸ் நிறைய காலேஜஸ்க்கு. ஸோ அதுலேயும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மார்க் ஷீட் தவிர வேறு என்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் சொல்லி தெரியல. ஸோ மார்க் ஷீட் தவிர வேறு என்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொரோனா வேக்சினேஷன் அதாவது 1 and 2 2 doses போட்டிங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் 2 doses போட்டிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லா காலேஜஸும் கேட்கல. ஒரு சில காலேஜ் வந்து கேட்டிருக்காங்க 2 doses போட்டிங்களான்னு சொல்லிட்டு. ஸோ கேட்குற காலேஜுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்டோட இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் உங்கள் பேரண்ட் இருந்தாங்க அந்த இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கான இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அந்த நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேஷனாக இருந்தீங்கன்னா அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வச்சிருந்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். ஸோ மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் யார் யாருக்கு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிபிஎஸ்சி அல்லது வேறு ஏதாவது ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்டேட்டில் படிச்சிருந்தாலும் இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ இப்போ சொன்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸாக கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்ப கொடுத்துருவாங்க உங்களுக்கே. இதுவே வந்து ஜெராக்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களே வச்சுப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு கொடுக்காத சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசியை திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஸோ டிசி வந்து உங்கள் காலேஜ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசி வந்து நியூவாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் எப்போ இந்த காலேஜ் விட்டு லீவ் ஆகுறீங்களோ அப்போ தான் அந்த டிசி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் அந்த காலேஜோட சர்டிஃபிகேட் டிசி தான் கொடுப்பாங்க. ஸோ மற்ற எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் உங்கள் கையில் திரும்ப கொடுத்துருவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு மேக்ஸிமம் 2 weeks எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களே போய் உங்கள் காலேஜில் கேட்டிங்கன்னா அவங்களே திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினாக கேட்குறாங்க வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்தாலே போதும், வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் மெயினாக கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதையும் கிளியர் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் காலேஜ் வந்து எப்போ ஓப்பனிங்னு சொல்லி. உங்களுக்கான காலேஜ் ஓப்பனிங் வந்து நிறைய பேருக்கு வந்து நவம்பர் 11 ஓப்பனிங் சொல்லிட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இன்னொரு ரவுண்டுக்கான ஓப்பனிங் காலேஜ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 21 அப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுதான் உங்களுக்கான காலேஜ் ஓப்பனிங் டேட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இனிமேல் ஆஃப்லைனில் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஒன்லி ஆஃப்லைன் தான். அதுவும் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபஸ்ட் செமஸ்டர் மார்ச் ஏப்ரல் 2023 அப்போ தான் உங்களுக்கான ஃபஸ்ட் செமஸ்டர் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாட்டர்டே வந்து ஹாலிடே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீவ் வந்து கம்மியாக தான் விட போகிறாங்க. இந்த தடவை 2 பிக் லீவ் தான் இருக்குது இந்த தடவை உங்களுக்கான செமஸ்டருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.